சீன கடன்பொரி ராஜதந்திரங்களில் சிக்கிய இலங்கை மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்களை சந்தித்து வருகிறது இந்தியா உட்பட நாடுகள் இயன்றவரை அவசர உதவிகள் செய்தாலும் அவை போதவில்லை இந்நிலையில் இந்தியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் அளித்த பிணையின் மூலம் உலக வங்கி இலங்கைக்கு கணிசமான நிதியை கடன் அளித்துள்ளது என்றாலும் இலங்கை பல பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுத்தால்தான் அடுத்த கட்ட உதவிகள் கிடைக்கும் என்று உலக வங்கி நிபந்தனை விதித்துள்ளது இந்நிலையில் அந்நாட்டின் புதிய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பல முயற்சிகளை எடுத்து പൊതിലും நாட்டை முழுமையாக வீழ்ச்சியிலிருந்து கொண்டுவர தொலைநோக்கு திட்டங்கள் தேவை என்றும் இதனை சரி செய்ய இன்னும் சில ஆண்டுகள் தேவைப்படும் என்றும் கூறியுள்ளார் இந்நிலையில் ஆரம்பத்தில் உதவிக்கு முன்வராத சீனா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் இப்போது உதவிக்கு முன்வந்தாலும் பழைய சம்பவங்கள் இலங்கைக்கு அச்சத்தை அளித்து வருகிறது இரு நாடுகளும் ஏற்கனவே புவிசார் போட்டிகளில் எதிரும் புதிரமாக உள்ளன அந்த நாடுகளால் ஹம்மந்தோட்டா மற்றும் திரிகோணமலை பகுதிகளில் முன்பு ஏற்பட்ட பிரச்சினைகள் போல புதிய ஆதிக்க பிரச்சனைகள் ஏற்படும் இந்தியாவும் தேச பாதுகாப்பு மற்றும் இந்து மகா சமுத்திர பாதுகாப்பு போன்ற காரணங்களால் இலங்கையின் இறையாண்மையை காக்க நினைக்கிறது எனவே இலங்கைக்கு அச்சுறுத்தல் இல்லாத வகையில் அந்நாட்டின் பொருளாதாரத்தை சீர்திருத்த விரும்பும் இந்தியா இப்போது ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் உதவியுடன் இலங்கையை பொருளாதார சிக்கலில் இருந்து மீட்க திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளது அதன்படி இந்த நாடுகள் ஒன்றிணைகின்றன என்றும் செய்திகள் வந்துள்ளன குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு செயல்படும் சீன கம்யூனிஸ்டுகளின் தீய திட்டங்களை சமாளிக்க இத்தகைய முன்னெடுப்பை மேற்கொள்வதாக அந்த செய்திகள் கூறுகின்றன இந்நிலையில் இலங்கை ஏற்கனவே பிற நாடுகளிடம் பெற்ற கடன்களை மறுசீரமைப்பு செய்ய சுமார் இருபத்து நான்காயிரம் கோடி ரூபாயை கடனாக வழங்க சர்வதேச நிதியமான ஐ ஒப்புக்கொண்டது அதன் முதல் தவணையை பெற்ற நிலையில் இந்தியாவுக்கு தர வேண்டிய ஒரு தவணைத் தொகையை இலங்கை அளித்தது இதனிடையே இலங்கை ஏற்கனவே பெற்ற கடன்களை மறுசீரமைப்பு செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியது சென்ற ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை வாஷிங்டனில் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் கூட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதற்காக அமெரிக்கா சென்ற இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது பிரெஞ்சு மற்றும் ஜப்பானிய சகாக்களுடன் இணைந்து இலங்கைக்கான கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை அறிவித்தார் இந்த கூட்டத்தில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கொழும்புவில் இருந்தவாறே வீடியோ கான்பரன்ஸ் மூலம் கூட்டத்தில் பங்கேற்றார் ஜப்பான் நிதியமைச்சர் சுசிகி ஷூனிச்சி பிரான்ஸ் கருவோல பொது இயக்குநர் மானுவல் மவுலின் மற்றும் இலங்கை நிதியமைச்சர் ஷெஹான் சேமசிங்க ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வின் நோக்கமானது இலங்கையுடன் இணைந்து அந்நாட்டுக்கான கடன் வழங்குவதில் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பான பலதரப்பு ஒத்துழைப்பை நிரூபிப்பதாகும் என்று ஐ கூறியுள்ளது இந்நிகழ்வில் பங்கேற்ற அமைச்சர்கள் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை வழிநடத்த இந்தியா ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் ஆகிய மூன்று நாடுகளும் இணைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர் இந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேசுகையில் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை கையாள்வதில் இலங்கைக்கு ஆதரவளிக்கும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினாா் கடன் மறுசீரமைப்பு விவாதங்களில் அனைத்து கடனாளிகளையும் நடத்துவதில் வெளிப்படைத்தன்மை மற்றும் சமத்துவத்தை உறுதிப்படுத்த கடனாளர்களிடையே ஒரு ஒத்துழைப்பு முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தின் போது இலங்கை நிதியமைச்சர் ஷெகான் சேமசிங்க ஐ எம் எஃப் கடன் பிணை எடுப்புக்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டதற்காக இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி செலுத்தினார் இந்தியா இந்த உதவி மட்டுமின்றி தனது தலைமையிலான ஜி போன்ற பலதரப்பு குழுக்களில் இலங்கை போன்ற கடனில் சிக்கியுள்ள நாடுகளுக்கு ஆதரவளித்து வருகிறது கடன் மறுசீரமைப்பு கட்டமைப்பிற்கான ஒருமித்த கருத்தை உருவாக்க என்றே ஒரு தனி கூட்டத்தை கூட்டியது இது இலங்கை போன்ற நாடுகளுக்கு ஆறுதல் அளித்துள்ளது இந்தியாவின் தற்போதைய கடன் மறுசீரமைப்பு உந்துதல் உண்மையில் சீனாவை அடக்கும் நோக்கம் கொண்டதாகும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தீவு நாடுகளில் இந்தியாவின் மென்மையான சக்தியை அதிகரிக்க இந்தியா முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறது இந்த நாடுகளில் சீனா தனது தவறான நோக்கங்கள் மூலம் நன்மையை பெறாமல் இருப்பதை உறுதி செய்வதே இந்தியாவின் லட்சியமாகும் மேலும் இந்த நாடுகளை இந்தியாவுக்கு எதிராக சீனா நிறுத்தக்கூடாது என்பதற்காக அதன் செல்வாக்கை கட்டுக்குள் வைத்திருக்கவும் இந்தியா விரும்புகிறது அதற்காகவே இந்தியா இப்போது தன்னுடன் ஜப்பான் மற்றும் பிரான்சை இணைத்து ஐ எம் அங்கீகாரத்துடன் இலங்கையை சீனாவின் பிடியிலிருந்து முழுமையாக விடுவிக்க முயல்கிறது இனிமேல் இலங்கையர்கள் விழித்துக் கொண்டு சீன கடன்புறையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்வார்கள் இது இலங்கைக்கு மட்டுமல்ல சீனாவால் தங்கள் இறையாண்மையை இழக்கும் நிலையில் இருக்கும் மாலத்தீவு உட்பட பல தெற்காசிய கிழக்காசிய ஆப்பிரிக்காவில் உள்ள சிறிய நாடுகளுக்கும் ஒரு நல்ல செய்தியாகும் என்று வல்லுநர்கள் கூறியுள்ளனா்